அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது திருவார்க்கும் கைகோட்டும் வீடும் பெருக்கும் உருவாகும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதங்கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனிக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் உண்டு ஒவ்வொரு மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லைங்க வேறுபட்டு இருக்காங்க இந்த வேறுபாட்டை நம்ம எப்படி தெரிகிறது வெறும் ராசி பலன் மட்டும் நமக்கு ஒரு காரணமாக மாறுதா எஸ் ராசி பலன் நமக்கு ஒரு காரணமாக மாறுது ஆனால் அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய குணாதசியம் அப்படிங்கிறத ஜோதிட சார்பாக அடிப்படை விஷயத்தை நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும் நம்ம ரீசர்ச் பண்ணி நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ராசியும் ராசிக்குண்டான அடிப்படை விஷயங்களை நம்ம நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நடந்த காலத்தை பற்றி பேச சொன்னிங்கன்னா இருபது நிமிஷம் பேசுவாங்க ஆமாம் சார் இப்படி நடந்தது அப்படி நடந்தது என் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்படி நிறையா விஷயங்கள் பேசுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மனிதனுடைய நடக்கிற காலத்தை பற்றி பேசினா ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரம் பேசுவாங்க எதிர்காலத்தை பற்றி பேசினா அவர்கள் ஒன்று ஒரே ஒரு வார்த்தையில் எப்படி இருக்கோ தெரிய போகிறது இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னா என்ன அப்போ எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படி எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அற்புதமான இந்த சாஸ்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிசயமான விஷயங்களை சொல்லியிருக்கு அதுதான் குணாதிசயம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான ரகசியங்களை தான் இப்போது நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புத பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அவங்களுடைய குணம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தொழில் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்த விஷயம் எதில் பிரபல்யம் ஆவாங்கங்கிற சார்ந்த விஷயம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் எல்லா விஷயமும் சேர்ந்தாப்புல ஒரு ராசிக்கு வருதுன்னா அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இது பேர் சர ராசின்னு பேர் சரம்னா என்னென்னா மூவபிளுங்க அவங்க எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் சாதாரணமாக அவங்க உட்காரத பாருங்கள் காலாட்டிகிட்டே உட்காருவாங்க இல்லைனா ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க சில நேரம் கோவப்பட்டு டப்புன்னு பேசிடுவாங்க ஆனால் சில நேரங்கள் அப்படியே இன்னொருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா சாதாரணமாக மாறிடுவாங்க சில விஷயங்கள்லாம் உடனே நடக்கணும் டக்குன்னு நடக்கணும் ஒரு காரியத்துக்கு போனால் பத்து காரியம் நமக்கு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையா இருக்கும் எனக்கு எந்த ஆசையும் இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் ஆசைப்படுவாங்க சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்குன்னு கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மத்தியெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கும் ஆனால் மேஷராசிக்கு அதீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே கொண்டு வந்து கொடுக்கும் மேஷராசி என்பர்கள் என்ன தொழில் இவங்க கஷ்டப்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய தன்மைகளை கொண்டவர்கள் வேலை வாய்ப்பு இடத்துல நல்ல முதன்மையாக இருக்கக்கூடியவர் எந்த வேலையை எடுத்தாலும் ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஃபினான்ஷியலாக அவங்க சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் யதார்த்தமாக அவர்களுக்கு அமையும் அதாவது கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யதார்த்தமாக அமையும் கஷ்டப்படுவாங்க சம்பாதிப்பாங்க செலவும் பண்ணுவாங்க இந்த மூன்று விஷயங்கள் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இவங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப அதீதமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது குறைவான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் வாகனங்கள் இவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் வீடு சொத்து போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு லாவகமாக வரும் நிச்சயமாக அவங்க முயற்சி பண்ணால் சக்சஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இருக்கும் இருப்பினும் முன்னாடி யாரையாவது நிறுத்தி பின்னாடி நிற்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்கள் ரீசர்ச் பண்ணுறதுக்கும் பெரிய பட்டய படிப்புகள் படிக்கிறதுக்கும் சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மூலிகை சம்மந்தமாக மலை சம்மந்தமாக இது போன்ற விஷயங்கள் ஆர்வத்தில் இருப்பாங்க அவங்ககிட்ட எதார்த்தமாக பேசி பாருங்களேன் உங்களுக்கு வந்து பெரிய வீடாக பெரிய கட்டுமானப்படியாக வேணுமா இல்லைனா ஒரு ஆசிரமம் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் அவங்க எப்போவுமே ட்ரெடிஷ்னல் டச் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்க தான் மேஷ ராசி அன்பர்கள் அப்போது இவங்களுடைய ஃபினான்ஷியல் பற்றி நான் சொல்லிட்டேன் அதே சமயத்தில் இவங்களுக்கு நகரக்கூடிய தொழில் அதாவது ஒரு சேல்ஸில் இருந்தாங்க அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தாங்க லாஜிஸ்டிகில் இருந்தாங்க இந்த மாதிரி நகரும் தன்மைகளை கொண்ட தொழில்கள் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஒரு இடத்துல இருந்து அகப்பட்டு இவங்களால் இருக்கவே முடியாது அப்போது ஒரு மனிதனுடைய தொழில் வேலை குடும்பம் போன்ற பல்வேறு விஷயங்களை ராசி அன்பர்களுக்காக பார்த்தோம் இல்லையா இவங்க தெய்வீக வழிபாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டம் முடியவர்கள் எமோஷனான விஷயங்கள் பேசுனீங்க குடும்பத்தை பற்றி பேசுனீங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை பற்றி பேசுனீங்க எமர்ஜென்சியாக ஏதோ ஒன்று பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இவங்க லயச்சிருவாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க பெரிய தைரியமாக பெரிய வீரியமாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எமோஷ்னலான விஷயம் பேசினீங்கன்னா அவங்க ரொம்ப உருகுவாங்க தானம் அன்னதானம் நிதானமாகவும் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக மேஷ ராசி அன்பர்கள் இது அத்தனை கேரக்டர்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள் திடீர்னு அவங்கக்கிட்ட ஒரு கணக்கை கேட்டு பார்த்தீங்கன்னா கணக்கில் தடுமாறுவாங்க என்னடா அது இருபத்தி நாலு இருபத்தி நாலு நீ ப்ளஸ் சொன்னியா மைனஸ் சொன்னியா அப்படியே அந்த டயத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விட சொல்லிடுவாங்க அந்த மாதிரி கணக்கு விஷயத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க மேஷராசி அன்பர்களுக்கு தெய்வீகத்தன்மை அதிகமாக இருந்துருக்கும் எல்லா விஷயங்களும் அனுகூலியம் பெறுவார்கள் ஆக மேஷராசி உண்டான கேரக்டர் அவங்களுடைய சம்பாத்தியை பற்றி பார்த்தோம் குடும்பத்தை பற்றி பார்த்தோம் நிறையா நல்ல விஷயங்களை பற்றி பார்த்தோம் மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் தெய்வ வழிபாடு உங்களுக்கே மேன்மைப்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபம்னாலே உங்களுக்கு தெரியும் காலைங்க ஸ்திர ராசின்னு சொல்லுவாங்க இவங்க பார்க்குறதுக்கு அப்படியே முரட்டுத்தனமாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப மனம் லௌகீகமான ரொம்ப மனம் வந்து சாதுவான ஒரு மனங்களை கொண்டவங்களாங்க இருப்பாங்க எல்லாத்துலேயும் இறக்க குணம் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எல்லாம் பேசுவாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா நோட் என்ன இந்தாப்பா இந்தப்பா இந்தப்பான்னு எண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியில் அதில் ஒரு ஒரே ஒரு நோட்டை மட்டும் எடுத்து இந்த இதை வச்சு நல்லா வாழ்ந்துருன்னுவாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் இவ்வளோ நோட்டை எண்ணி நடுவில் இருக்கிற கூடிய ஒரு நோட்டை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா என்னென்னா இவங்களுக்கு சம்பாத்தியத்தின் மேலே ஆர்வம் இருக்கும் சின்ன வயசில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வேலை கார் மேலே ரொம்ப ஆசைப்படுறது அதே மாதிரி பெண்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேக்கப்பில் ரொம்ப ஆசைப்படுறது அதே மாதிரி ஆண்களாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை ஒரு பொருளை டிஸ்மேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி மேண்டில் பண்ணுவாங்க அது திருப்பி ஒன்றா ஆக்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் ரிஷபராசு என்பர்கள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்ததை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க பாருங்கள் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி அவங்க உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரை பற்றினா அதை பற்றி நாலேஜ் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பொலிட்டிக்கல்னால் பொலிட்டிக்கலை பற்றி நாலேஜ் இருக்கும் நிறையா விஷயத்தை வந்து எடுத்து உரைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு எதிரையுமே முன்னாடி போய் நிற்பாங்க ஆனால் ஃபஸ்ட்டு சான்ஸ் நடக்காது செகண்ட் சான்ஸ் தான் அவங்களுக்கு சக்ஸஸாக மாறும் அவங்களுக்கு எதார்த்தமாக டூ வீலரோட ஃபோர் வீலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதா இருந்துன்னு நிறையா கார் வாங்கணும் கார் ஒன்று வாங்கினா பத்தாது ஒரே கம்பெனியில் ரெண்டு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க இது என்னப்பா லாஜிக்கு அது அது ஒரு லாஜிக் அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும் அதே மாதிரி வாலெட் வாலெட்னா அவங்களுக்கு பர்ஸ் அதில் ரொம்ப பெரியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் அதாவது டக்கு டக்குன்னு மின்னக்கூடிய பொருட்கள் டைமண்ட் இந்த மாதிரி மின்னக்கூடிய பொருட்கள் பர்ஃப்யூம் எங்கே போனாலும் அவங்களுக்கு வாசனையாக இருக்கணும் அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயமாக இருந்தால் ரொம்ப நல்லா பண்ணணும் பிரம்மாண்டமாக பண்ணணும்ப்பா சும்மா சும்மாலாம் இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் கொண்டு வரும் ஆள் போகிறதுக்கே பெரிய காரை யூஸ் பண்ணக்கூடிய மனோபாவங்கள்லாம் இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் வாழ்ந்தால் நல்லா வாழணும் சும்மா இருக்கப்படாது அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க சில நேரத்தில் செலவு பண்ணாமையே இருந்துகிட்டு சில நேரத்தில் நிறையா செலவு பண்ணுவாள் அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துன்ட்ருக்கும் திருமண வாழ்க்கையை திருமண விஷயங்கள் பற்றியெல்லாம் நிறைய ஐடியாலஜியெல்லாம் அவங்க கிரியேட் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பவுமே அகலக்கால் வைக்கிறதுல ஒன்றுக்கு நூறு முறை யோசிப்பாங்க நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க மேக்கப் மேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டெல்லாம் நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறவங்களுக்கு கூட இந்த ரிஷபராஸ் என்பர்களில் நிறையா வந்துட்டு இவங்களை சார்ந்த குடும்ப விஷயங்கள்னால் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கிட்ட நன்னாக இருந்தால் அவங்களும் நன்னாக இருப்பாள் இவங்கக்கிட்ட சரியில்லைன்னு சொன்னால் என் காலம் மிதிக்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கறதா இருக்கும் அது உங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும் போராடி போராடி எல்லாத்தையும் ஜெயித்தங்காட்டி நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஃப்ளோக்கில் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இரண்டாவது முயற்சி பண்ணால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு அனுகூலியம் உண்டுங்க ராசி அன்பர்களே எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிறது ஒன்று அதாவது முன்பு பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசியம் பின்பு வேறு மாதிரி இருக்கும் பார்த்தா அப்படி பயங்கரமாக தைரியமாக இருப்பாங்க உள்ளே பார்த்தா பயந்துன்னு இருப்பாங்க சில பேர் பார்த்துட்டாங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு பயந்துன்னு இருப்பாங்க அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இப்படி வெளியில் ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நிறைய உபயம் பண்ணுவாங்க உபயம்னா நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உடையவங்களாக இருந்துட்டு இருப்பாங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா சின்னதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏஜுக்குள்ளே நிறைய ஹெல்ப் பண்ணி நிறையா அடிபட்டு சொந்த பந்தங்களுக்கு செஞ்சு அவா பேசி இவா பேசி இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இனிமேல் நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் என்னை கூப்பிட்டா கூட காசு கொடுத்தா தான் வருவேன் இப்படி பல விஷயங்களில் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க நிறைய உபதேசம் பண்ணுறவங்க டீச்சிங்லலாம் இருக்கிறவங்க நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது சும்மா போயின்னு இருப்பாங்க உட்கார வச்சு நிறையா விஷயங்கள் எடுத்து சொல்கிறது ஆக்சுவலி நான் என்னென்னா இந்த ஆக்சுவலிங்கிற வார்த்தை நிறையா வருது மிதனராசி என்பர்களுக்கு தான் நிறையா இருந்துருக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தை ரொம்ப லாஜிக்காக பேசுகிற மாதிரி பேசி ஃபஸ்ட்டு ஆரம்பம் நல்லா இருக்கும் அப்படியே நடுவில் டிராவல் பண்ணி வேறு சப்ஜெக்ட்டுக்கு போய் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போய் ஆமாம் நான் எதுக்கு இந்த பேச்சை ஆரம்பித்தேன் அப்படின்னுவாங்க நம்மளுக்கே இல்லை சார் ஏதோ ஆரம்பித்தோம் தெரியல கடைசியில் இங்கே வந்து முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பேசுகிறதுல இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் மிதுனராசி அன்பர்கள் நீங்களே சிரிச்சுப்பீங்க அதாவது ஒருத்தர் திடீர்னு வழிக்கு உள்ந்தால் சில பேர் பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் டக்குன்னு சிரிச்சிடுவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டு போய் காப்பாற்றுவீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நிறையா இருந்துன்னு இருக்கும் எத்தனை விஷயங்களை பேசினாலும் சார் ஆக்சுவலி என்னென்னா பாருங்கள் திருப்பி அந்த ஆக்சுவலி வந்துருச்சா என்னென்னா என் ஃபேமிலிக்காக அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும் குடும்பம் குடும்பம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து எனக்கு அப்புறம் என்ன நான் என்னதுக்கப்புறம் யார் என்னை மனைவியை பார்த்துப்பாங்க குழந்தையை பார்த்துப்பாங்க இப்படிங்கிற தன்னுடைய கேரை வேறு மாதிரி எடுத்துப்பாங்க அதாவது நான் நன்னாக இருந்தால் அவங்க நன்னாக இருப்பாங்க எனக்கு அப்புறம் யார் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சின்ன வயசுலேயே சிந்திப்பாங்க சில பேர் நிறையா பேர்த்த பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பெரியவங்க மாதிரி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி குணாதிசயங்களும் இவங்களுக்கு நிறையா இருந்துருக்குங்க மிதுன ராசி அன்பர்கள் மீடியமாகவும் இருக்க முடியும் நல்லாவும் வாழ முடியும் சுற்றி இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கேருந்து வேறு ஊருக்கு போனோம் அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் அப்படி ஊர் மாற்றி ஊர் போய்ட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ட்ராவலிங் ரொம்ப அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு அதே சமயத்தில் நான் வேலையெல்லாம் செய்ய முடியாது சார் மேனேஜ்மெண்ட்னால் நான் பார்த்துப்பேன் சூப்பர்வைசிங் நான் பார்த்துப்பேன் எனக்கு ஒரு ஒர்க்கை கொடுத்தாலே வச்சுக்கோங்க பத்து பேர்த்த கொடுத்து பாருங்களேன் நல்லா அழகாக அவங்கள லீட் பண்ணுவாங்க அந்த எண்ணங்கள் அவங்கள்கிட்ட நிறையா இருந்துகிட்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு டியூவல் மைண்ட் இருக்கும் நகைச்சுவையாக பேசுவாங்க நிறையா விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆட்கொள்ளக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் லைப்ரரி வச்சுட்டுருக்கோம் ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்க அகாடமி ஆன்லைன் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸு கேமரா சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு நிறையாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நிறையா விஷயங்கள் வெற்றியும் பெறும் கடகராசி அன்பர்களே இப்போ எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரில எதுக்கு கோச்சிக்கிறாங்கன்னு தெரில நல்லாதான் இருந்துட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தா கோச்சுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா சிரிக்கிறாங்க ஸ்விங் ஆகிண்டே இருக்காங்க என்னப்பா இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும் லைஃப்பில் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா முந்தி போய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பிரயாணங்கள் அதிகரிமா இருக்கும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்த டைரக்டாக ஹேண்டில் பண்ணுறத விட இன்டைரக்ட் வேலை நிறையா விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க அப்போ இவங்களை நான் பிடிக்கணும்னா இதன் மூலமாக கரெக்டாக இப்போ அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள நிறையாவே இருந்துன்னு இருக்கும் தண்ணீர் இருக்கிற இடத்துல நிறையா அவங்க குடியிருப்பாங்க நீங்கள் நிறையா பார்த்துட்டிங்கன்னா கடகராசி என்பர்கள் கடல் சேத்திரம் ஆற்றங்கரை கிணறு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் நிறையா குடியிருக்கக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒன்றுக்கு நாலு வண்டி வேணும்ப்பா வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தைக்கு ஒரு வண்டி வேணும் பெரியவங்களுக்கு ஒரு வண்டி வேணும் இப்படி நிறைய விஷயங்கள்ல ஆசைப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய ஒயிட் கலர்லாம் நிறைய விரும்பக்கூடிய தன்மைகள் கொண்டவர்களாக இருப்பார் மருத்துவராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கிளினிக்காக வச்சுக்கூடாது ஹாஸ்பிட்டலாக இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எதுவுமே பெருசாக யோசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் ஆனால் அவர்கள் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து செய்வாங்க எதுலேயும் கண்டினியூஷன் இருக்காது கண்டினியூஷன் தான் புரியறது இல்லையா இதில் ஒரு அஞ்சு மாதம் இதில் ஒரு அஞ்சு மாதம் இதில் ஒரு அஞ்சு மாதம் இப்படி இருந்துட்டு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சின்ன சின்ன ஷார்ட்டாக அதாவது இந்த சீசனல் டூட்டின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்குன்னு கரெக்டாக ஒரு பெரிய கடை இந்த பட்டாஸ் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு பத்து நாள் இருபது நாளில் சேல்ஸ் பண்ணி அந்த காசு எடுப்பாங்க ஸ்வீட்டு பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி அந்த சீசனல் எல்லாம் நிறையா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமையும் பல்வேறு பாஷைகள் பேசுகிறதுல இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை பேசுகிறவங்களை பிடிக்கும் இல்லை பேசுகிறவங்கள கூட வச்சுண்டு அதன் மூலமாக அவங்க தொழிலை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி சார் வெளியில் நம்ம நல்லா நிமிர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நபருடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை சீக்கிரம் தெரிந்து கொள்ளணுங்கிறத ஆசைப்படுவாங்க அதே மாதிரி பல விஷயங்களில் பண கோலங்களில் யோசிப்பாங்க சில நேரம் அந்த மாதிரி யோசித்தாலும் அவர்களால் சில தடங்கல்கள் ஏற்படுத்தி விடுகிறது பண வரவுகள் உண்டு சூழ்நிலையை பார்த்து இயங்கி சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிறையாகவே இருக்குது சிம்ம ராசி அன்பர்களே கம்பீரமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி அடைகிறது எப்படியோ யாரும் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல சார் நானே சுயம்பா நின்றுன்னு இருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்களேன் என் அண்ணன் தங்கச்சி தம்பி தங்கையில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும் நிச்சயமாக அது உண்மை தான் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் ஸ்திரமான சிந்தனைகள் மனசில் குழப்பம் இருக்கும் ஆனால் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதில் மாற்றங்கள் இருக்காது சில விஷயங்கள்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நான் பெருசாக படிக்கலை சார் ஆனால் என் வாழ்க்கையில் கல்விங்கிறது வெளியில் போய் கற்றுக்கிட்டு தான் நிறையா இருந்துருக்கு நிறையா பேட்ட பேசினேன் பழகின லாங்குவேஜ்கள்ஸ் எல்லாம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் முந்தி இப்போது இனிமே இப்படிங்கிறத மூணையும் பிரிச்சிங்கன்னா சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்குங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தமாக ஒரு முக்கியமான கீ ஒரு கீ பர்சனாக இருக்கிறதுக்குனால வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும் எப்போவுமே ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தலைமை தாங்கணுங்கிற ஆசை அவங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும் அதன் பிரகாரமே அவங்க பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல போகிறாங்க ஒரு ஆஃபீஸில் போகிறாங்க இந்த ஆஃபீஸினுடைய அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களை பார்ப்பாங்களா இல்லை அந்த முதலாளியை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக போய் முதலாளியை சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறையா இருக்கும் குடும்பத்துக்காக நிறையா செய்யணும் என்னை பற்றி நல்லா பேசிக்கோ திட்டிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஆனால் என் குடும்பத்தை பற்றியோ என்னுடைய குழந்தைகளை பற்றியோ என்னுடைய ஃபேமிலியை பற்றியோ யார் பேசினாலும் நான் எடுத்து ஒத்துழைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தைரியமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய ஃபோர் வீலர்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய வீடாக இருக்கணும் சார் வாழ்க்கையில் சம்பாதிச்சா அதாவது குருவிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வீடு அமைச்சது இல்லையா அந்த மாதிரி நம்ம முதல்ல வீடாக வாங்கணும் என் கல்யாணத்துக்கு நானே சம்பாதிக்கணும் சார் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சார் கடன் வாங்கக்கூடாது சார் கடன்னாலே ஆகாது சார் அடமான கடை பக்கத்துலேயே போகக்கூடாது சார் இந்த கொள்கைகள்லாம் நிறையா வச்சுருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது சிம்மராசு என்பர்களுக்கு இருந்துன்னு இருக்கும் இவங்க எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா தலைநகரத்துல தான் தங்குவாங்க இப்போ தமிழ்நாடாக இருந்ததுன்னா சென்னையில் தங்குவாங்க அப்படி ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து உண்டான தலைநகரமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் தங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் சொந்த பந்தங்கள்னு ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் செலவு பண்ணி அந்த விஷயத்தையே ரொம்ப கிராண்டாக பண்ணக்கூடிய தன்மைகள் அவங்ககிட்ட இருந்துன்னு அதே மாதிரி இவங்களை தேடி வருமானங்கள் வரும் அது இறைவனுடைய கடாட்சா அவங்களுடைய முயற்சி அப்படின்னே சொல்லலாம் தெய்வபக்தி இருக்கும் இல்லை இருக்கும் இல்லை இப்படி மாறி மாறி இருந்துட்டு இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் முழுமையாக தெய்வ பக்தி இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த இடமெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சூக்ஷமம் கிடச்சதும் அந்த இடத்துலலாம் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்குள்ள நிறையா இருந்துட்டு இருக்கும் இவர்கள் வீட்டின் பக்கத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீரோட்டம் போகக்கூடிய இடம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு சிம்மராசி என்பர்களில் யதார்த்தமாக பேசுவேல் அவர் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு நிறைய கிளாப்ஸ் சொல்லுவோம் நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க நம்ம என்ன பேசினா இப்படியெல்லாம் கிளாப்ஸ் சொல்லுகிறது ஆஹா சரி பரவாயில்ல இதெல்லாம் சொல்லியிருக்கமா அப்படின்னு நீங்களே ஒரு சந்தோஷப்படுவேன் சினிமா சார்ந்த துறைகளில் இருப்பா ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க அதே மாதிரி டேரக்ஷனில் இருக்கிறவங்க அதே மாதிரி அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்களே தவிர அதனுடைய கீ பர்சனாக இருப்பாங்களே தவிர அந்த இடத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதராக அவங்க இருக்க மாட்டாங்க சிம்மராசி என்பர்களுக்கு அன்பும் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டா தைரியமும் உண்டு கண்ணீராசி நேர்களே சில விஷயத்தை நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நடக்கலை சார் ரெண்டாவது நடக்கலை சார் மூணாவது இப்போ தான் சார் அந்த காரியம் நடக்கிறது காலம் போனதுக்கப்புறம் நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது தான் சார் நிறையா இருக்கு இந்த மாதிரி பெரும் முயற்சிகள் முயற்சி உடனே அந்த காரியங்கள் நடக்கக்கூடியது எல்லாத்தையும் எதார்த்தமாக நம்பிடுவீங்க சில நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளில் என்னடா நமக்கு நிறைய திறமை இருக்குதுன்னு நீங்களே உட்காந்து யோசிச்சு பார்த்தா படித்த திறமையா பேச்சு திறமையாக பேச்சு திறமை தான் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் எப்போவுமே பார்த்துட்டீங்கன்னா யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உதாரணத்துக்கு கலை டான்ஸு பாட்டு சங்கீதம் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கலையை பற்றி பேசுகிறது மீடியா துறையை சார்ந்த வேலை செய்கிறது சினிமாவை சார்ந்த வேலை செய்கிறது ஆர்ட்டு சார்ந்து இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறது ஃபேஷன் டிசைனராக இருந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்து உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரத்தில் சார் வாழ்க்கையில் சன்னியாசம் வாங்கிடணும் சார் பேசாமல் இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து முதல்ல நீங்கள் தான் கல்யாணம் முன்னிடுவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துன்னு இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரும் சில நேரம் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவேன் பேச ஆரம்பித்தா டக்கு டக்குன்னு பேசிடுவேன் ரகசியத்தை சொல்லப்படாது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் முக்கியமாக சொல்லிடுவேன் அதே சமயத்தில் சில நேரம் ரகசியத்தை பேசவே மாட்டீங்க அடித்தாலும் சொல்ல மாட்டேன் சார் அடித்தாலும் சொல்ல மாட்டேன் சார்னு சொல்லிவிட்டு யாராவது அன்பா பேசினா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துன்னு உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா பேச்சு சம்மந்தமான தொழில் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் ரொம்ப வேலை ஜாஸ்தி சார் நாளைக்கு காலையில் எப் நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சார் நாளைக்கு எதுவும் வேலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாளைக்கு ஒம்போதரைக்கும் வெளியில் போகிறேன் அப்படின்றவீங்க இதுக்கு முன்னாடி கேட்கும்போது என்ன சொன்னீங்க ஃப்ரீயாக இருக்கேன்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க ஒம்போதரை மணிக்கு நான் வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லுவீங்க என்ன அப்படின்னா எங்கேஜ் பண்ணும்போது ஒரு பயம் ஒரு படப்படப்பு இல்லை ஃப்ரீயாக ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வருவோம் ஒன்றும் இல்லை ஜாலியாக போயிட்டு வருவோம்னா அதுனா ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் காமனாக வந்துடுவீங்க அப்போ எங்கேஜ் பண்ணுறதுக்கே விரும்ப முடியாது நிறைய அரசாங்க உதவி பெரிய பெரிய பொறுப்புகள் பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க அவர்கள் மூலமாக நிறையா விஷயத்தை அதை கற்றுப்பீங்க அதே சமயத்தில் ஒரு பெரிய நபர்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டியை அப்படியே அடாப்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி பார்த்தவுடன் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகள் ராசி அன்பர்களே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா உழைப்பு 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 அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் இருந்துகிட்டுருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த பக்கம் வச்சிடலாம் சார் மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறது நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல சௌக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் ஒரு நபரை பார்த்த உடனே இடம் போடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு பிகாம் படிச்சிருப்பீங்களா இல்லை சார் எம்காம் நினச்சா அப்போ வேணுவீங்க அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பிகாம் அடுத்தது எம்காம் அப்போவே நினச்சேன் இந்த இன்ட்யூஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு எடுத்த உடனே பேசிட மாட்டிங்க முதல்ல பேச விடுவீங்க கவனிப்பீங்க அதுக்கப்புறம் பேசக்கூடிய மனோபாவங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல எப்போவுமே இருக்க மாட்டிங்க இடம் விட்டு இடம் மாறிண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா சார் இந்த இடத்துல என்ன இடம் என்ன ரேட்டுக்கு போகுது சென்ட் என்ன ரேட்டுக்கு போகுது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க ஒரு இடத்துக்கு போகணிங்கன்னா அந்த இடத்துடைய விஷயம் அந்த இடத்தோனுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த பிஸ்னஸ் எவ்வளோ இந்த வீடு எவ்வளோ இந்த இன்டீரியர் எவ்வளோ அதனுடைய எல்லா விஷயத்தையும் அப்படியே பணத்தான் கன்வெர்ட் பண்ணி பார்ப்பீங்க ஒரு சினிமாவில் பார்க்கும்பொழுது ஒரு நாலு பேர் வந்து ஒரு வீட்டில் வந்து கொள்ளையடிக்க வருவாங்க அப்படி கொள்ளையடிக்க வந்தோம்னா டக்குன்னு இப்படி கண்ணில் பார்க்கும்போது எல்லா நகையும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் கார்டு போட்டு அப்படியே காமிப்பாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இந்த காரு இந்த ரேட் இருக்குமா அப்படின்னு நிறையா விஷயத்த இப்படி நிறைய ப்ரைஸ் கார்டு போட்டு பார்க்கக்கூடிய மனோபாவங்களும் உங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கு பார்த்தோன்னே இட போடக்கூடிய தெய்வீக பக்தி நிறையா இருக்கும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் எமோஷ்னல் குடும்பத்தை பற்றி வெளியிலே காமிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் அதாவது எங்கே சார் உங்கள் வீடெல்லாம் எங்கே இருக்குது ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்குது நீங்கள் இருக்கிறது ஒரு வேளை ஒரு ஏரியாவாக இருக்கலாம் அப்படியே மாற்றி வேறு ஏரியா சொல்லிடுவேன் அதே சமயத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் சார் கண்டிப்பாக வாங்க எப்போது நீங்கள் அடுத்த வாரம் இருப்பீங்களா இல்லை சார் அடுத்த வாரம் பூரா வெளியூர் வெளியூர் போகிறேன்றது அந்த மாதிரி எப்போவுமே வீட்டில் இருக்கிறவங்கள வெளியில் காமிச்சிக்காத சூழ்நிலைகள் இருக்கும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்குகள் அதாவது இந்த வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பாலிட்டிக்கல் நிறையா பறிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமான படிப்பு இதெல்லாம் எனக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் அழகாக போய் அதை கற்றுக்கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் கணக்குகள் நிறையா எடுத்து தெரிஞ்சுப்பீங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மனக்கணக்கு நிறையா போடுவீங்க செல்ஃபோனு லேப்டாப்பு இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய கேஜெட்ஸில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் இது என்னத்தை போய் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நீங்க தான் முதல்ல வாங்கி வச்சிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக ராசி அன்பர்கள் குடும்ப ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் எல்லா இடங்கள்லயும் குடும்பத்தை நீங்க காண்பிக்க மாட்டீங்க அதே சமயத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவமே விசேஷம்தான் அந்த தனித்துவம் தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு ராசி அன்பர்களே நல்ல நல்ல விஷயங்கள்ல உங்களுடைய மனதை செலுத்துவீங்க எப்பவுமே பட்டா புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா ஹெல்ப் பண்ணி திருப்பி நம்ம பேரே வந்து அடிபடுறதே சார் ஹெல்ப் பண்ணாலும் கடைசியில் முன்னாடி நன்னா பேசுகிறாள் பின்னாடி போய் இப்படி பேசுகிறாளே சார் இப்படி பல விஷயங்களில் யோசிப்பேன் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கிட்டே திட்டு வாங்காதவா இருக்கவே மாட்டாள் நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன் அவள் ரெண்டு தடவை அழுதுடுவாள் அந்த மாதிரி யதார்த்தமாக விட்டு பேசுறதுல பிடிக்கிறதுக்கு உண்டான காலத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையாவே இருந்துருக்கு மல்டிப்புள் டேலண்ட் இருக்குது அதை சின்ன வயசில் தெரியதை விட ஏஜ் ஆக ஆக மெச்சூர்டு ஆக ஆக நிறையா விஷயங்கள் கற்றுப்பீங்க நிறையா பேர் படிக்கிறதுலையும் சரி புதுசாக தெரிஞ்சுக்கலையும் சரி நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறவங்க நிறையா பேர் விச்சிகராசி அன்பர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போஸ்டிங் வாங்கினேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இதை அப்ளை பண்ணேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறையாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் பண்ண அந்த தொழில்னால எனக்கு என்ன லாபம் இப்போ நான் வரேன் இல்லையா எனக்கு என்ன இதனால் பிரயோஜனம் நீ பத்தாயிரம் ரூபா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து என்ன இதில் என்ன இது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லிவிட்டு அதை கேட்டு அழகாக வாங்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது நிறையாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நிறைய அந்த உணவு சம்மந்தமான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை யதார்த்தமாக பேசினா ஆக்சுவலி இந்த தோசை அப்படின்னு சொன்னால் அது மாவு வாங்கி அதை சுற்றி அதை எண்ணெய் போட்டு அதை பற்றி ரொம்ப அழகாக டெஃபனேஷன்லாம் நிறையா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பூமி மேலே ஆசை நிறையா இருக்கும் மூலிகை மேலே நிறைய விஷயங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்னா நிறைய பேர் இருப்பாங்க மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக வச்சுட்டு நிறையா இந்த வெற்றிய ராசி அன்பர்களில் இருப்பாங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்ப விஷயத்த மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிப்பாங்க அவர்களுக்குன்னு தனி செட்டு ஒரு நபரை வச்சுட்டு அவ அவள் கேட்குறாளோ இல்லையோ எல்லா விஷயத்தையும் ஒப்பிடிச்சிடுவா அதே மாதிரி அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவா சரி அவங்க சொல்ல வரலான்னு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிளம்ப இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு அதே மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனை பண்ணுவீங்க தெய்வ நிறையாவே இருந்துன்னு இருக்கும்

கூட்டி தெளியில் அப்புறம் தான் ஃபேன் ஆஃப் பண்ணனா லைட் ஆஃப் பண்ணனான்னு தெரில இதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ஜன்னல் ஏட்டி பார்த்தேன் வெளியில் வந்தோன்னே மலையோ மலை சார் அதுக்கப்புறம் கேபை பிடிச்சி அவர் வரத்துக்கு லேட்டாகி ஏறி இறங்கி அதுக்கப்புறம் ட்ராஃபிக்காக வந்து கூலி இருந்து அப்பா பகீர்னு ஆச்சு ஒருவேளை நீங்கள் எங்கேயா கிளம்பி போயிட்டாருனா அப்படின்னு நினச்சி ஃபோன் பண்ணி இப்படி பாருங்கள் எவ்வளோ பெரிய டெஃபினேஷன் இந்த மாதிரி டெஃபினேஷன் நிறைய கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் பாடம் எடுக்க சொன்னால் ஒன்றே முக்கால் மணி நேரம் பாடம் எடுக்க முடியும் ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப யோசித்து உட்காந்துட்டு இருப்பாங்க ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்கும் நமக்கு கல்யாணம் அடங்குமா மூல நட்சத்திரம் வேண்டான்னு சொல்கிறாலே இந்த மாதிரி நிறைய சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள்லாம் நிறைய யோசிப்பீங்க பணம் சம்பாதிக்கிறது நிறைய வழிகளில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க ஒன்றே ஒன்று நீங்கள் இப்படி தான் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெற்றி கொடுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு பர்ஃப்யூம்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும் மலைன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் எங்கேயாவது வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியா ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமா என்னன்னு சொல்லாமே அவளை கூட்டிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துருக்கும் பிஸ்னஸ் நிறைய பிசினஸ்ல சம்பாதிக்கணும் அது கமிஷன் பேஸ் பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசைகளும் உங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும் படிச்சு விட தெரிஞ்சு அதை பத்தி படிப்பீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் ரொம்ப உங்களுடைய பெரிய அத்தியாவசியமான விஷயத்தை குறைச்சிக்கிறதும் அதே சமயத்தில் நன்னாக இருக்கும்போது அதை பிரம்மாண்டமாக உபயோகிக்கக்கூடியதாகவும் இருந்துகிட்ருப்பேன் ஒரு ஹோட்டலுக்கு போனாலே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளம்பி வரும்போது என்னென்ன ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் காசு கட்டியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எதுலேயும் பொறுமை இருப்பீங்க பொறுமை இருந்து வெற்றியும் பெறுவீங்க சில நேரங்கள் கம்பேரிஷன் பண்ணி தான் அப்பப்போ மன சங்கடங்கள் பெறுவீங்க மற்றபடி உங்களுக்கு தைரியம் உண்டு மகர ராசி அன்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா முன் நான் வந்து இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன் என் லைஃப்பில் நல்லா முன்னேறிட்டுருக்கு ஆனால் டே டு டே லைஃப்பில் நிறையா விஷயத்தில் மாறி மாறி யோசிக்க உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கிறவா அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கலை நடத்தி கொடுத்துருவா அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் முடிஞ்ச வரைக்கும் போராடி சில காரியத்தை நீங்கள் எடுத்து நடத்துவீங்க நிறையா விட்டும் கொடுப்பீங்க ஆனால் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபோன் வேணுமா இந்த ஃபோன் வேணுமா அப்படின்னு ஒன்னா ஃபஸ்ட்டு இதுன்னு செலக்ட் பண்ணிடுவேன் ஒரு வேலை இதாக இருந்ததுன்னா அப்படின்னு இதையும் செலக்ட் பண்ணுவேன் ரெண்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்பேன் இந்த மாதிரி நிறையா டியூல் மைண்டு நிறையா இருந்துன்னு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விஷயத்தை வாங்க போய் அது பெருசாக்கி அதை பெருசாக்கி இன்னும் பெருசாக்கி வேறு பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன் உதாரணத்துக்கு கம்மல் வாங்க தான் போவேன் பெரிய செயினாக வாங்கிட்டு வந்துடுவேன் பெரிய செயின் வாங்க போய் இல்லை இல்லை ஒரு வெள்ளிக்கூடமாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி மாறி எடுப்பேன் எப்பவுமே ஒரு விஷயத்துக்காக போய் அதை இல்லாமல் நாலு பெரிய விஷயங்களை சாதித்து கொண்டு வரக்கூடிய தன்மைகள் உங்ககிட்ட நிறையாவே இருந்துகிட்டு இருக்கும் பிரயாணத்தில் அதிகமாக ஆசைப்படுவீங்க வயசானவங்க கோயிலுக்கு போகணும்னு நிறையா விருப்பப்படுவீங்க சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ப இவங்க ரொம்ப ஆன்மீகமாக இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் யார் சொன்னால் எனக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு அப்படியே மாறிடுவீங்க இப்படிப்பட்ட ஆள் பார்த்தா இப்படி மாறுவீங்க இப்படிப்பட்ட ஆள் பார்த்தா இப்படி மாறிடுவீங்க நிறையா ட்ரெஸ் கோடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறையா உணவுகள் நிறையா பிடிக்கும் ஆனால் எப்படி நீங்கள் அந்த உணவுகள் பிடிக்கும்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருந்துருக்கும் வீட்டில் நிறைய கெஸ்ட் இருந்தால் இருக்கணும் ஆனால் எனக்கு வேலை ஜாஸ்தியாயிருமேன்னு யோசிப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பேசும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நகைச்சுவையாக சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாத்தனம் நிறையா இருக்கும் யாராலும் முடியாத காரியம் நீங்கள் போய் சாதிப்பீங்க வைராகியம் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணுங்க மகாராசி ராசி என்பர்களுக்கு அனுகூலியம் ஜாஸ்தியாக இருக்கும் எண்ணற்ற காரியங்கள் வெற்றியும் அடைய முடியும் கும்பராசி அன்பர்களே எல்லாமே இறைவன் தானுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் போராடுவீங்க ஜெயித்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உணவு சம்மந்தமான விஷயங்களில் இது சாப்பிட்டா நல்லா இருக்கணும் இது சாப்பிட்டா டயட் நான் நாளையிலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் முதல்ல சாப்பிட்றது நீங்கள்தான் இருக்கும் அந்த மாதிரி சரியாக ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண முடியாது பட் உழைப்புக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டுருப்பீங்க நிறைய காரியத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு வேலை நம்ம இதை படிச்சுருக்கோம் ஆனால் அதை செய்ய மாட்டோம் வேற வேலையை செஞ்சுட்டு இருப்போம் நம்மளுடைய திறமை வேறையாக இருக்கும் படிப்பு வேறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா இருந்துட்டுருப்பீங்க சில நேரம் இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணி நான் ஏன் இப்படி இருக்கிறது இல்லை அப்படிங்கிற யோசனைகள் வரும் எங்கே போனாலும் ஏதோ ஒரு காமெடி கண்ணுக்கு பட்டோன்ன அதை நினச்சி நீங்களே சிரித்து மற்றவங்களையும் சிரிப்பாட்டி விட்டுருவீங்க அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி டான்ஸ் கற்றுப்பீங்க பாட்டு கற்றுப்பீங்க அதே மாதிரி பேச கற்றுப்பீங்க நிறைய விஷயம் கற்றுண்டே இருப்பீங்க நேற்று கூட புதிய கோர்ஸுக்குள்ள சேர்ந்துருப்பீங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் கற்றுக்கிறது கற்றுக்கிறது ஆனால் அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படும் போது நான் எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள நிறையா இருந்துட்டு இருக்கும் விடாது உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருப்பீங்க பல நேரங்களில் குடும்பத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க சில பேர் நம்பிடுவீங்க அதுக்கப்புறம் ஏமாந்ததுக்கப்புறம் அப்புறம் சே இப்படி தான் நம்ப நம்பி எல்லாத்தையும் ஏமாத்துறா அப்படிங்கிற சிந்தனைகளும் நிறையா இருந்துட்டு இருப்போம் உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை அதை நோக்கிய பிரயாணங்கள் நிறையா இருக்கும் நிறைய கோயில் காரியங்கள்லாம் போயிட்டு வந்து மன திருப்தி அடைவீங்க யார்ட்ட சொல்லணும்னு தெரியாது இறைவன்ட்ட மண்டாடுவீங்க மன திருப்தியும் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் சில முக்கியமான பொருட்கள் எங்கேயும் கிடைக்காத பொருட்கள்னு எல்லா இடத்துலையும் கிடைக்கிற பொருட்களை உங்கள்கிட்ட இப்படி சொன்னால் உடனே வாங்கி வச்சுருவீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு அரிதாக கிடைக்கக்கூடியதில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் மீனராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் விசித்திரமான சிந்தனைகள் இருக்கும் லைஃப்பில் எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்யூஷனில் ரொம்ப பிடிக்கும் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அந்த ட்ரெடிஷ்னல்லே ஒரு மாடர்ன் வேணுங்க மாடர்ன்லேயே இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் வேணுங்க இப்படி எல்லாத்தையும் கலந்து போட்டால் இப்படி இருக்குங்க இப்படி நிறைய யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்கள்கிட்ட இருந்துருக்கும் இப்பத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பழைய முறை இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது வாகனத்து மேலே பற்று வீடு மேலே பற்று அதே மாதிரி வாங்கின சம்பாத்தியத்து மேலே பற்று சம்பாதிச்சோன்னா செலவு பண்ணிடுவீங்க சில நாள் பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சரண்ட்ராயிடுவேல் அப்படியே உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே பார்க்க முடியும் நிறையா சித்தர்கள் வழிபாடு கோயில்களுக்கு நிறையா போகிறது நியாயத்தின் அடிப்படையில் செயல்படுறது உங்களுக்கு சாதகமான அந்த இதை அப்படியே தள்ளி வச்சிடுறது இப்படி எல்லா விஷயங்களும் மாறி மாறி செயல்படக்கூடிய மனோபாவங்கள் இருந்துருக்கும் எப்பவுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்னதுலேருந்து இந்த வீடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கடைசி இந்த கார்னர் அஞ்சு வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் இருப்பீங்க அது ஒன்று எய்தர் இந்த கார்னர் இல்லைன்னா அந்த கார்னர் இந்த கார்னரில் தான் உங்கள் வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளே நிறையா பெற்றிருப்பீங்க நிறைய ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வாகனம் ரொம்ப பிடிக்கும் பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பாஷான லைஃப் வாழணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு தாகானையும் ஒரு பெட்ஷீட்டு தான் கொடுப்பேன்னா அதுலேயும் சேர்ந்து இருந்து கொள்ள உங்களால் முடியும் அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அடாப்ட் ஆகக்கூடிய தன்மைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கு இருக்குது எப்போவுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியே ஊர்ஜிதம் பண்ணி அதை பார்த்த மாதிரியே பேசுவாங்க பார்த்தீங்களா அது உங்ககிட்ட திறமை ஜாஸ்தியாக இருக்கும் நேற்று போனேன்னா ஒரு மிகப்பெரிய வண்டி அப்படியே மேலே பருந்து என் பக்கத்தில் வந்ததுன்னா ஐயோ அப்புறம் அப்படின்னா அதுக்குள்ளே கனவுலேருந்து எழுந்திரிச்சிட்டேன்ருவிங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து அதை அப்படியே மாற்றி கொண்டு வரக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் பேசினதுக்கப்புறம் சிந்திப்பீங்க அதுக்கப்புறம் செயல்பட்டதுக்கப்புறம் ஆஹா இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்திருக்கும் சில ரகசியத்தை வெளியில் சொல்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியத்தை வச்சுட்டுருப்பேன் அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்த உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான புத்தி கற்பூர புத்தின்னு சொல்லலாம் அது உங்ககிட்ட நிறையாவே இருந்துட்டு இருக்கும் மீனராசி அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க பிரயாணம் ஜாஸ்தியாக இருக்கும் குடும்பத்தின் மேல் அக்கறையும் உண்டு மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை சரி எல்லாம் சொல்லிடலான்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது இந்த எபிசோடெல்லாம் பத்தாது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் வேணும் ஏன்னா அவ்வளோ குண அதிசயங்களை கொண்டவர்களாக மேஷத்துலேருந்து மீனராசி அன்பர்கள் உண்டு சரி இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்போ கண்டிப்பாக இது அத்தனை பற்றியும் நம்ம பேசணும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அவ்வளோ விஷயங்களை அற்புதமாக கொடுத்துருக்காங்க இந்த அற்புதமான விஷயத்தை கொஞ்சம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது சரி இந்த ராசி பலனை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இன்னும் தனித்துவமாக இருக்கும் ராசி தாங்க மனோகாரகன் ஆனால் லக்னம் இருக்கே அது செயல்காரகன் ஆக செயலை பற்றி பேசணுமா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷை நன்றி நமஸ்காரங்கள்